தம்பி, அடிபட்ட உடனே வழியில் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்க, நான் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க முடியாது. தம்பி, ஏன்பா போனை கட் பண்ணுற? யார் ஃபோனில்? ஃபாதர் சார். ஃபாதர் தானேப்பா, ஃபோன் எடுத்து பேச வேண்டியதானே? இல்லை சார், வீட்டுக்கு போய் பேசிக்கிறோம். சரி, உங்கள் இஷ்டம். தம்பிலா, நீங்கள் எங்கே போகணும்? பீச் ரோட்டில் அப்படியே ஈஸியாக போகிறோம்ல சார். ஆமாம், அங்கே தான், அந்த நீலாங்கிற பக்கத்தில். உங்கள் தெரியும் சார். ஓ, அப்படியா? ஆமாம். ஓகே, நான் போகிற வழி தான், வாங்க. எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை சார், இங்கேயே இறங்கிறோம். அடா, இந்த ஏரியாவில் மட்டுமா கரண்ட்டு கிட்ட இருக்குது? எல்லா ஏரியாவிலும் கரண்ட் கிட்ட இருக்குப்பா, தமிழ்நாடு முழுக்க இதுதான் கதை. சார், இதுக்குள்ளே தான் சார் நாங்கள் இறங்கி நடந்து போய். இங்கே இறங்குறதா? ஏன்பா கம்மனு இருப்பா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வீட்டுக்கிட்ட இறங்கிட்டு போகிறேன். இல்லை சார், இங்கேயே இறக்கி விட்டுருங்க, நாங்கள் அப்படியே போயிடுறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ, நாங்கள் வரோம் சார். ஆ, போய்ட்டு வாங்க. ஆ தம்பி, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. இப்போ உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா என்னையும் உன்னையும் கொண்டுடுவான். வெளியில் ரெண்டு பேர் இருக்காங்க, என் கையை கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு ஓடி போயிரு, அவங்கள்ட்ட மாட்டிக்காத சார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன என்குயரி. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களாப்பா? எங்களுக்கு தெரியல சார், நாங்க பார்த்தது இல்ல. ஆமா சார், பார்த்தது இல்லையா? ஓகே, இனிமே எங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். வர சார். ஓகே, வரேன். நீ வண்டி அடி. நம்ம டார்கெட் முடிஞ்சப்புறம் நடந்ததை பற்றி
உலகத்துக்கு இவ சொல்ற வரையில இவளை உயிரோட வச்சிருக்கணுன்றது நம்ம மேலிடத்து உத்தரவு. சலீம் என்னாச்சு? ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பைக்கில் வந்த குடிகார பசங்க இடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் வேற வந்துருச்சு, அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து எங்களை இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ரஹீம் பாய், போலீஸ் உங்கள் ஃபோட்டோ வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஓகே, டன். நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நாம தாக்க போற பிளேசஸ் ஆனா போலீஸ் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கிறதுனால நம்ம விஷயம் கொஞ்சம் லீக் அவுட் ஆயிருக்கலாம். அவங்களை நாம டைவர்ட் பண்ணணும். போலீஸ் தரப்புல செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டார்கெட் இல்லாத ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி அங்கே ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்துகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா டார்கெட் மூலம் நமக்கு என்ன யூஸ் இருக்கு? போலீஸ் ப்ரெஸ் பப்ளிக்குன்னு எல்லாரோட கவனமும் அந்த பிளேஸில் குவியும். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி ஏற்கனவே எய்ம் பண்ணி வச்சிருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேசஸை தாக்கி அழிக்கிறோம். இதுதான் நம்ம புது பிளான். அந்த மனித வெடிகுண்டா போகிற அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? ஃப்ரெண்டையே கொண்டுட்டு நம்ம இயக்கத்தில் சேர்ந்த சாய்ராபானுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஆசைப்பட்டு சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணுற இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த சதியில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும். கா
பேரண்டே பேசு. ஆயாடா ஆயா பேசுறாங்க, பேசு. ஒன்னும் இல்லைன்னு சொல்லு.